டெல்லியில் சூடோ எஃபெட்ரைன் என்கிற போதைப்பொருள் கடத்தல் சம்பவத்தில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளருக்கு தொடர்பிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேற்கு டெல்லியின் பசாய் தாராபூரில் உள்ள குடோன் ஒன்றில் 50 கிலோ எடை உள்ள சூடோ எஃபெட்ரைன் என்கிற போதைப்பொருளை டெல்லி சிறப்பு பிரிவு காவல்துறை மற்றும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் பறிமுதல் செய்தனர். சத்துமாவுக்குள் மறைத்து வைத்து இந்த போதைப்பொருளை கடத்த முயன்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேரை அவர்கள் கைது செய்தனர். இவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2000 கோடி ரூபாய் மதிப்பிலான 3500 கிலோ போதைப்பொருள் கடத்தப்பட்டுள்ளது தெரியவந்தது. மேலும் இதற்கெல்லாம் மூளையாக செயல்பட்டவர் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் என்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாகவும், தப்பியோடிய அவரை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் டெல்லி காவல்துறை தெரிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட அந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் யார் என்பதை காவல்துறை தெரிவிக்கவில்லை. மெத்தாபெட்டமைன் என்கிற போதைப்பொருளை தயாரிப்பதற்கான முக்கிய வேதிப்பொருளாக சூடோயுஃபெட்ரைன் பயன்படுத்தப்படுகிறது. இந்த போதைப்பொருள் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து நாடுகளுக்கு அதிக அளவில் கடத்தப்பட்டுள்ளது. அங்கு 1 கிலோ மெத்தாபெட்டமைன் சுமார் 1.5 கோடி ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவில் இந்த போதைப்பொருளை பெற்ற கும்பலை கைது செய்வதற்கான நடவடிக்கையிலும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் ஈடுபட்டுள்ளனா்.